உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். அசலா பொம்மி மாதிரியே இருக்காளே, இவ மட்டும் மனசு மாதிரி சித்தார்த்துக்கு பொண்டாட்டியா வந்துட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். எல்லா பிரச்சனையும் அதோட ஓஞ்சிடும். உன் மைண்ட் வாய்ஸ் என்னன்னு நான் கேட்ச் பண்ணிட்டேன் பெருசு. அம்மா, கண்ணாலத்தை நிறுத்த என்ன பிளான் பண்ணுகிற? கம்முனே இருற. கவலைப்படாதம்மா, நான் இப்படியாவது நிறுத்திடுறேன். ஏதாவது சொதப்புன அப்புறம் அவ்வளவுதான் மேட்ரு, அம்பேல் ஆயிரும். மொத்தமா கவுத்து விட்டு போய்கினே இருப்பேன் பாத்து. என்னமா பொம்மி, தாத்தா கிட்ட என்ன ரகசியம் பேசிட்டு இருக்க? ரகசியம் எல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி, இந்த கல்யாணத்துக்கு இவ்ளோ மெனக்கிடுறீங்களே, பரிகார கல்யாணம் தானே, எதுக்காக இவ்ளோ செலவு பண்றீங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன். இது என்னமா செலவு? உன் புருஷன் பண்ணிருக்கான் பாரு, கார்ல ஊர்வலமா கூட்டிட்டு போறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கான். நடக்காத கல்யாணத்துக்கு தவளு மேலும் சகல வாத்தியமும் வாசிட்டு இருக்காங்க, நான் என்ன பண்ணட்டும்? அம்மா தர்ஷினி, பாட்டி பூஜை ரூம்ல போய் அந்த விபூதி தட்டை எடுத்துட்டு வாமா. சரிங்க பாட்டி. பொம்மி இங்க வா. பொம்மா, பொம்மி நீயும் சித்தார்த்தும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். நடி கத்துன மொத்த வித்தியும் இறகியும் எல்லாமே புட்டுன்னு போயிடுச்சுன்னு பாக்குறியா? போடி போ. சித்தார்த்தும் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணி நீ பொம்மியே இல்லைன்னு நிரூபிச்சு உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிக்கதாண்டி போறேன். அது நடக்கவும் நடக்காது, அத நான் நடக்க விடவும் மாட்டேன். நானா என் வாய திறந்து உண்மைய சொன்னா மட்டும்தான் அது நடக்கும். இந்த ராணிய பத்தி உனக்கு சரியா தெரியவே இல்லையே, என்ன நடக்க போதுன்னு பாரு. அவ பார்வையிலேயே எவ்ளோ நக்கல் தெரியுது பாத்தீங்களா? நம்மள ஏமாத்திட்டோங்கிற தினவட்டுல போறாத்த அவளை விடவே கூடாது தம்மண்ணா. எப்படியாவது இவ பொம்மி இல்லன்னு ப்ரூவ் பண்ணி ஆகணும். இப்ப என்னத்த பண்றது? மங்கான்னு ஒருத்தி இருக்கா, இத்தனை நாளா ஜெயில இருந்துட்டு இந்த பக்கமே வரலையா? இப்பதான் நம்ம ஏரியாவுக்கு வந்திருக்காளா? சொன்னா சொன்ன வாக்க கரெக்டா காப்பாத்துவாளாம் அப்படின்னு கேள்விப்பட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் உபயோகப்படும். அவன் நம்பரை வாங்கி வச்சிருக்கேன், அவளுக்கு வேணா போன் பண்ணி பாப்போமா? சரி பண்ணுங்க. ஹலோ மங்காவா பேசுறது? ஆமா, மங்காத புகழோட கீர மங்காதான் பேசுனுக்குறேன். என்ன ஒண்ணு உனக்கு, நீ யார் பேசுறது? என் பேரு சாவித்திரி. எனக்கு ஒரு சின்ன வேலை நடக்கணும், ஒரு பொண்ணு கடத்தணும். அதுவும் இப்போ இந்த நிமிஷமே. இந்த நிமிஷமே கடத்தணும்னா ஆவற வேலை இல்ல. அத்தை விட அர்ஜென்டா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. அத்தை முடிச்சுட்டா இத நான் பண்ணுவேன். என்ன மங்கா, சொன்ன உடனே பண்ணி கொடுப்பேன்னு சொல்லிதானே உன் நம்பர் கொடுத்தாங்க? சரி, உன் வேலை எப்ப முடியும்? ஐய, ஆக்க பொறுத்தது ஆற பொறுக்காம இப்படி துடிக்க கூடாது. என் வேலை எப்ப முடியும்? உனக்கு நான் போன் பண்ணி சொல்றேன். மங்கா வாண்ட மேட்டரை சொல்லிக்கினால நான் பாத்துக்கிறேன். எனக்கு கொஞ்சம் அவசரம். எனக்கு தான் அவசரம், நான் தான் உனக்கு போன் பண்றேன்னு சொல்றேன்ல, வெயிட் பண்ணேன். ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்குதுன்னு படாத பாடுபட்டுதுன்னு நானே தேடிக்கிட்டு போயினுக்குறேன். இப்ப வந்து வேலைய குடுக்கறாள. டேய் சீக்கிரம் போடா, இத்த முடிச்சுட்டு அத்த வேலைக்கு போனும். ஏதோ கிட்டு நாப்பான், செம்ம துட்டு பாக்கலாம். போ போ போ.
இன்னைக்கு நான் யார் முகத்துல மூச்சேன்னு தெரியல, எல்லாம் சூப்பரா அமைஞ்சிருக்குது. போனாக்கா வாங்க வாங்க. நமஸ்கார். பொண்ணு மாப்பிள்ளையும் வந்துட்டேல. குறிச்ச முகூர்த்தத்துல பரிகார கல்யாணத்தை பண்ணிட வேண்டியதுதான். எல்லாம் ரெடியா இருக்கு. மணமேடை ரெடியா இருக்கு. பொண்ணு மாப்பிள்ள ரெஸ்ட் எடுக்க ரூம் ரெடி. இன்னும் தாத்தா பாட்டி அத்தை எல்லாம் வர வேண்டியது இருக்கு. உங்க தாத்தா கிட்ட லிஸ்ட் கொடுத்திருந்தனே, வாங்கிட்டாரா? தெரியல சாமி, வர வழியில வாங்கிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஒரு பிரச்சனையும் இல்ல, இன்னும் டைம் இருக்கு, அது வரைக்கும் ரிலாக்ஸா இருக்கும். சரிங்க. காலையில உங்க உறவுக்கார பொம்பளை ஒருத்தங்க விசாரிச்சாங்க. அவளை உங்க ஆத்துக்கு அனுப்பி வச்சிருந்தனே, வந்துட்டாளா? அப்படி யாரும் வரலையே சாமி. பேர் ஏதாவது சொன்னாங்களா? பேர் எது சொன்னாலே அது யா? பேர் மங்கா. அவங்களுக்கு சொந்தக்காரங்க, கண்ணாசுக்கு தான் வந்துகிறேன். ஆ, சொன்னாங்க அவ பேர் மங்கா. மங்காவா? இல்ல, அப்படி யாரையும் தெரியாது. அப்படிங்களா? சரி, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துறேன். சரி, வாங்க வாங்க போலாம். எனக்கு தெரிஞ்சு தாத்தா பாட்டி அந்த கிருஷ்ணவேணி அம்மா தான் இருக்கிறாங்க. நல்ல வேலைக்கா, இதுங்க ரெண்டும் இப்பதான் உள்ளே நுழையுதுங்க. அந்த ஐயர் சொன்னதை கண்டு இதுங்க கேட்டிருந்துச்சுங்க, அவ்வளவுதான். உடனே மங்காவை உங்க புடிச்சு என்ன ஏதுன்னு மேட்டரை வாங்கிருப்பாளுங்க. எது எப்படி இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி தெரியுதா நம்ம போத? எக்கா, எனக்கு பொம்மையா நடிகதுல எந்த பிரச்சனையும் இல்லக்கா, கண்ணாலம் பண்ணிக்கிறதுலதான் பிரச்சனையே. கண்ணாலம் காண்டி இந்த பெருசு நித்திச்சு, நான் பாட்டுக்கு இந்த மேட்டரை கண்டினியூ பண்ணினே இருக்க போறேன். எனக்கு என்ன வந்துச்சு? சரி சரி, அந்த பெருசுக்கு முதல்ல போன போடு போடு. யோ பெருசு. என்னம்மா? யோ மங்கானி எங்க ஏரியா காரி ஒருத்திய பத்தி நான் சொல்லி நின்ன. ஆமா, அவ கோயிலுக்கு வந்து விசாரிச்சுட்டு இப்ப ஊட்டாண்டதான் வந்து நிறுகிறாளாம். இப்ப நீ வீட்டுல தானே இருக்கிற? அவளை எப்படியாவது தட்டு நிறுத்தியா? டிரைவர் வண்டிய கொஞ்சம் ஓரமா நிப்பாட்டுங்க. அப்படி எப்படி? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.